أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حم. تنزيل الكتاب من الله العزيز الحكيم. إن في السماوات والأرض لآيات للمؤمنين. وفي خلقكم وما يبث من دابة آيات لقوم يوقنون. واختلاف الليل والنهار وما أنزل الله من السماء من رزق فأحيا به الأرض بعد موتها وتصريف الرياح آيات لقوم يعقلون. تلك آيات الله نتلوها عليك بالحق، فبأي حديث بعد الله وآياته يؤمنون. ويل لكل أفاك أثيم يسمع آيات الله تتلى عليه ثم يصر مستكبرا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. إلا بحلم الله جل سبحانه وتعالى أروانك سلواتم سلامم أونوري تودر رحمة للعالمين نبي نايهم صلى الله عليه وسلم أورغل ميذ أندا وداها الله ينوري ماركتي أريند أوتي تنوري والكيل நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்தோடு அல்லாஹினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களே, நண்பர்களே, இந்த நோக்கத்திற்காக இங்கு வந்து நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்து அதற்குரிய பூரண கூலியை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நமக்கு தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தற்போது இந்த எனக்கு முன்னால் தலைமையுரையாற்றிய சகோதரர் இந்த தலைப்பினுடைய 90% விடயத்தை கூறிவிட்டார். மிச்ச 10% உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அதாவது இதை ஒரு சொற்பொழிவாக ஆற்றுவதை விட நடைமுறையிலே நம்மோடு இந்த துவா எப்படி நடமாடுகின்றது என்பதை ஒரு கலந்துரையாடலாக செய்வது பொருத்தமாக இருக்குமென நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு ஏற்படுத்தி தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இந்த துவா இருக்கிறது. அல்லாஹு தஆலா உலகத்தை படைத்து சுவர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்து தண்டனையையும் அதற்கெதிராக மன்னிப்பையும் படைத்து இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வசதிகளை ஏற்படுத்தி தந்த அல்லாஹு தஆலா துவா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை முஸ்லிம்களுக்கு தந்திருக்கிறான். உண்மையில் நாம் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தால் இந்த துவா ஒன்றே போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைத்ததை பெற்றுக்கொள்ள முடியும். அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி, சரியா சொல்லக்கூடிய அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்து சரியாவினுடைய நிபந்தனையின் அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகளை
அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கின்ற போது அது எப்படிப்பட்ட துவாவாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் அல்லாஹு தாலா தருவான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த முஸ்லிம் சமூகம் பெற்றிருக்கின்றது. அல்ஹம்துலில்லா. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துவாவை பொறுத்தவரையில் நாங்கள் இதை கேட்பதிலே மிகவும் பஞ்சப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். தஹஜ்ஜுடைய நேரம் இருக்கிறது, இகாமத்துக்கும் அதானுக்கும் இடையில் உள்ள நேரம் இருக்கிறது, தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் இருக்கிறது, லுஹா தொழுகையினுடைய நேரம் இருக்கிறது, அதேபோன்று 5 வக்த் நேர தொழுகை இருக்கிறது. இப்படி ஏராளமான நேரங்கள் நாம் துவா கேட்பதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய, நாங்களாக வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நேரங்கள் தவிர்த்த இஸ்லாமியங்களுக்கு நாங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் எங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அப்படியான நேரங்களில் கூட நாங்கள் துவாவை கேட்பதில் மிகவும் பஞ்சமுடையவர்களாக இருக்கிறோம். யாராவது ஒருவர் உம்ராவுக்கு போனால் அல்லது ஹஜ்ஜுக்கு போனால் அவரிடத்திலே சொல்கிறோம், எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அல்லது ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், அவர் வருடத்தில் ஒரு முறை மக்கமா நகரிலே இருந்து கதறி கதறி கேட்ட துவாவை வருஷம் பூராகவும் நினைத்து அந்த வருஷம் முழுக்க அவர் ஒழுங்காக துவா செய்ய மாட்டார். அல்லது ஏதாவது ஒரு தேவை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கும், அந்த தேவையை அடைந்து கொள்ள வேண்டும், வேற வழியே இல்லை, கூட்டாளி மாற்ற கேட்டு பார்த்திருப்பார், பெற்றோரை நாடியிருப்பார், உறவினர்களை நாடியிருப்பார், இப்படி எல்லோரிடத்திலும் கேட்டுவிட்டு இறுதியாக அந்த முயற்சிகள் எதுவுமே பயனளிக்காத பட்சத்திலே அல்லாஹ்விடத்திலே வந்து கையேந்துவார். எனவே இப்படியான நிலை எங்களிடத்திலே காணப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துவா குறித்து, இந்த துவாவினுடைய நம்முடைய நிலைப்பாடு குறித்தும், எப்படியான கட்டங்களிலே எங்களுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன, ஏன் நாங்கள் துவா செய்ய வேண்டும் என்ற இந்த 3 விடயங்களையும் நாங்கள் இந்த வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் என்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக துவா எப்படி கேட்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் ஒரு துவாவை கேட்கின்ற போது எங்களிடத்திலே முதலாவதாக உறுதி இருக்க வேண்டும். எந்த விடயத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கப் போகிறோமோ அந்த விஷயத்தில் எங்களிடத்தில் உறுதி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள், யா அல்லாஹ் நீ விரும்பினால் எனக்கு கல்வியை தா, யா அல்லாஹ் நீ விரும்பினால் எனக்கு இந்த நோயை குணப்படுத்து, விரும்பினால் எனக்கு இதைத்தா, விரும்பினால் எனக்கு இப்படி செய், விரும்பினால் என்னுடைய பாவத்தை மன்னி என்று நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு வைவோஸில் கேட்கிற மாதிரியான அமைப்பில் கேட்கக்கூடாது. எங்களுடைய பாசையில் சொல்லப்போனார், உதாரணமாக எங்களிடத்தில் எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இன்னொரு சகோதரிடத்தில் இருக்கிறது, அந்த பொருளை நாங்கள் கேட்கும்போது அது எங்களுக்கு கட்டாயம் தேவை, அவரிடத்தில் மாத்திரம்தான் அந்த பொருள் இருக்கிறது, நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக அந்த பொருள் இருக்கிறது, அந்த பொருளை நாங்கள் குறித்த சகோதரிடத்தில் கேட்கின்ற போது உங்களுக்கு விரும்பினா தாங்க என்று கேட்க முடியாது. உங்களுக்கு விரும்பினா தாங்க, இல்லாட்டி வச்சுக்கங்கன்றதான் அர்த்தம். அது உங்களுக்கு விரும்பினா தாங்கன்றால் அடுத்த மோடி வந்து அது உங்களுக்கு வச்சுக்கோங்க, தேவையில்லாட்டி அப்படி விருப்பம் இல்லாட்டி வச்சுக்கோங்க என்ற மாதிரியாக அமைந்துவிடும். எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற போது உறுதியாக கேட்க வேண்டும், அல்லாஹ் நீதா, நீ தரவில்லை என்றால் எனக்கு இதை தாரத்துக்கு யாருமே இல்லை. நீங்கள் நபிமார்களுடைய பிரார்த்தனையின் அந்த மோடியை, அதாவது வடிவங்களை எடுத்து பார்த்தால், இல்லம் தக்ஃபிர்லனா, யா அல்லாஹ் நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளியாக மாறுவோம். எனவே நீ தான் மன்னிக்க வேணும், நீ கட்டாயம் மன்னிக்க வேண்டும். அதாவது கட்டாயம்னு சொல்ல வர்றது உறுதியாக நீ செய்தே ஆக வேண்டும், யா அல்லாஹ் நீ செய்யலாட்டி எனக்கு யாரும் இல்லை
எனவே அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் நமக்கு அந்த தேவை இருக்கி என்றதை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் இந்த உறுதி என்று சொல்லக்கூடிய விடையை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. நாம் எப்படி யோசிக்கிறோம் என்றால், சில விஷயங்களை நாங்கள் உறுதியாக கேட்போம். உதாரணமாக நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்கப்படுறோம். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ், நீ இந்த பாவத்தை இன்னைக்கு மன்னித்து விடு என்று கேட்கிறோம். சிலர் இப்படி கேட்கின்ற போதும் நம்முடைய நிலைப்பாட்டை யோசிக்கிறோம். என்ன நிலைப்பாடு? இவர் நல்ல பாவம் செஞ்சிருப்பார் அடிக்கடி, அப்பா நாலு பேர்கிட்ட அவர் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்திருப்பார், இல்லாட்டி நல்ல அசிங்கமான பேச்சுக்கள் அவருடைய நாவால் வெளிக்காட்டியிருப்பார், இல்லாட்டி ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்திருப்பார். இப்போ இவர் பள்ளிக்குள்ளே வந்து தொழுது முடிஞ்சோன்னு இவருக்கு ஒரு தேவை இருக்கு, அல்லாஹ்விட்டு துவாக்கணும், நமக்கு இவ்வளவு தேவை இருக்கிறது. என்ன முடிவெடுக்கிறோம் என்றால், எனக்கு நிறைய பாவங்கள் இருக்கிறது, இந்த பாவத்தை சுமந்து கொண்டு நான் எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது, அல்லாஹ் எனக்கு தரமாட்டான் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீமினுடைய துவாவின் போது அல்லாஹு தாலா அந்த முஸ்லீம் அதற்கு தகுதியானவனாக இருந்தும் அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு வெட்கப்படுகிறான். எனவே அந்த முஸ்லீம் எந்த நிலைப்பாட்டில் இருக்கான்னு அல்லாஹு தாலா பார்க்க மாட்டான். அவன் முந்தி கஞ்சா குடிச்சிருக்கலாம், சாராயம் குடிச்சிருக்கலாம், போய்த்தல் ஈடுபட்டிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், விபச்சாரம் செஞ்சிருக்கலாம். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது இஸ்லாமிய ஷரியாவினுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட அடிப்படையில் அவனுடைய துவா அமைகின்ற போது அல்லாஹு தாலா அவனுடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், இவன் எப்படி வாழ்ந்தவன் என்று அல்லாஹு தாலா பார்ப்பதில்லை. அதனால் எங்களுடைய மனச்சாட்சிக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய துவாவை நாங்கள் கேட்பதிலே பின்வாங்குகின்றோம். எனவே அந்த நிலைப்பாடு நம்மள்ட வரக்கூடாது. அதே போன்று இன்னொரு விடயம் இருக்கிறது, நாங்கள் எந்த விடயத்தை துவா செய்கிறோமோ அந்த விடயத்தை நிறுத்தி பார்க்குறோம். உதாரணமாக இப்போ இந்த முறை போன முறை ஏலவெளி நாட்களுக்கு இந்த நாளைக்கு இல்லாட்டி நாளை அன்றைக்கு ரிசல்ட்ஸ் வர இருக்கு. உதாரணமாக இப்போ இவங்க வந்து இன்றைக்கெல்லாம் இருந்து உளுந்துழுந்து அல்லாட்ட இரவைக்கு துவா செய்யணும், நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, இன்றைக்கு துவா செய்யணும். அவங்க இவங்க அப்படி யோசிக்கப்படாது. பேப்பர் கலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் நெட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் முடிஞ்சு என்ன வேலை செய்யணுமோ அதெல்லாம் முடிஞ்சு நம்ம வழிந்ததான் அங்கே வரப்போகுது என்ற மாதிரி நாங்கள் யோசிக்கக்கூடாது. அப்போ நாங்கள் அப்படி யோசித்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய வல்லமையை நாங்கள் ஒரு லிமிட்டோட பார்க்குறோம். இப்போ பொஸ் இருக்கார் கடைக்காரன், வேலை செஞ்சு விட்டார் கடையில், வேறு போய் சம்பளம் கேட்க போகிறார், பொஸ் கடை இப்படி படுத்துட்டார், அப்போ இது போகிற இப்படி பொஸ்ட்டு கேட்க என்று மனுஷன் அந்த சக்தியை அளவிடுற மாதிரி அல்லாஹ்வினுடைய வல்லமையை அளவிடக்கூடாது. ஆகவே நாங்கள் எதை கேட்குறோமோ அதை நாங்கள் நிற்கக்கூடாது. அது எப்படிப்பட்ட விடயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா தருவதற்கு சக்தி உள்ளவன் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒருவேளை நல்ல பிச்சைக்காரன், யாரெல்லாம் நான் நல்ல கோடீஸ்வரனாகி இந்த மக்களுக்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும், நல்ல துவா தானே அது, நான் கோடீஸ்வரனாகி மக்களுக்கெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும், அநாதைகளுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், இயலாதவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஒருவர் பிரார்த்திக்கிறார். அவருடைய பிரார்த்தனை கேட்கக்கூடிய இன்னொரு சகோதரனை செல்வார், நீ பிச்சைட்டுக்காய், உன்ட பேரில் ஒரு சொத்தும் இல்லை, வளவும் இல்லை, ஒன்றும் இல்லை, உன்னோட்டே கூட ஒருவா காசும் இல்லை, நாலு பள்ளிவாசலில் போயிருந்தேன், உனக்கே சோறு, அப்போ நீ எப்படி இப்படி துவா கேட்குற என்ற மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம், யோசிக்கலாம். அப்போ இதுவெல்லாம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய சக்தியை அவர் மனிதன் எதை கேட்குறானோ அதை வச்சு அளவிடுறார். எனவே அப்படி அளவிடக்கூடாது. என்ன பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, நாளைக்கு ரிசல்ட் வரப்போதுன்னு சொன்னால் அவர் இன்றைக்கு ராவைக்கெல்லாம் இந்த அல்லாஹ்விட்ட துவா கேட்டால் அவருக்கு ரிசல்ட்ஸ் மாறி வர இன்ஷா அல்லாஹ். இதுதான் துவாவில் இருக்க அந்த உறுதித்தன்மை. அதை நீங்கள் எப்படி அந்த யோசிக்கலாம், அதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் அதை பகுத்தறிவு ரீதியாக யோசித்து விடக்கூடாது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு நான் எழுதினது தானே இன்றைக்கி வரும், அல்லாஹு தாலா அதற்குரிய ஒரு வசீலாவே ஏற்படுத்தி வச்சிருப்பான். அல்லாஹு தாலா அதற்கான ஒரு வசீலாவை ஏற்படுத்தி வச்சிருப்பான். சில நேரம் ரிசல்ட்ஸ் வந்து இவர் அந்த கட் அவுட் மார்க்ஸ்களுடைய அதில் தீர்மானம் எல்லாம் பிறகுதான், அதில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படலாம், அல்லது அல்லாஹு தாலா
அந்த பேப்பர் கரெக்ஷனை என்ன செய்யலாம், திரும்ப குழஞ்சி வேறு மாதிரி அதுக்கு பிரச்சனை ஆகிட்டு வந்து செய்யலாம். ஒரு கட்டத்தில் அப்படி நடந்துச்சு. எப்படி? உதாரணமாக எங்களுடைய பல்கலைக்கழக தேர்வின் போது இலங்கையில் வரலாற்றில் இல்லாத ஒரு சட்டம் ஒன்று புதிதாக ஆரம்பப்படுத்தப்பட்டது. நான் உங்களுக்கு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேன். அதாவது செட்டி ஸ்கோர் என்று சொல்லக்கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையின் போது ஆரம்பத்தில் கொண்டு வந்த சிஸ்டத்துக்கு மாற்றமாக புதிதாக ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தினாங்க. அதில் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஸ்பெஷல் இன்டெக் என்று சொல்கிற பேரில் நல்ல குறைஞ்ச ரிசல்ட்ஸ் எடுத்தாக்கலாம், யூனிவர்சிட்டிக்கு வந்தாங்க. இது அந்த சகோதரர்கள் ஒரு பிரார்த்தனையாக இருக்கலாம் இல்லையா? அந்த சகோதரர்கள் என்ன செய்யக்கூடாது? நான் எழுதி நேரண்டு ஆள் தான், அப்போ என்னைக்கு எப்படி அப்படி ரிசல்ட்ஸ் வர்றது? அதால் நான் இந்த வாக்கு கட்டு வேறு இல்லை. அப்போ இவர சக்திக்கு அல்லாஹ்வுடைய நாட்டத்தை இவர் மட்டிடுறார். அல்லாஹு தாலா எனக்கு தர நினைச்சா தருவான் என்ற அந்த அல்லாஹினுடைய அகீதாவை தாண்டி இவர் ஒரு மனிதனிடத்தில் கேட்டால் அந்த மனிதனிடத்தில் தர முடியாமல் அவனுடைய சக்தி எந்த அளவுக்கு ஒரு லிமிட்டோடு இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹினுடைய அந்த வல்லமையை மட்டிடுவதாக இது அமைந்து விடுகிறது. அதனால் என்ன செஞ்சாங்க, யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட வளமையாக ஒரு 150 200 300 பேர் எடுக்கிறதுக்கு பதிலாக 700 பேர் பல்கலைக்கழக தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒரு ஆட்சியில் மட்டும் அன்புக்குரிய சகோதரர்களை ஏன் சொல்கிறேன் என்றால், அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு வழியை எடுத்து வச்சிருப்பான். ஒரு நோய் இருக்கு, கேன்சர், இதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மருந்து இல்லாததுக்கு குணமாக சொல்லி துவா கேட்ட இப்படி அப்படின்னு நாங்கள் யோசிக்க முடியாது. அல்லாஹு தாலா நினைத்தால் அவனுடைய குன் என்ற வார்த்தை மூலம் எதையும் செய்வான். இதா அராத் அல்லாஹு ஷய்யன், அல்லாஹு தால ஒரு விடயத்தை செய்யணும் என்று நாடினால் அவன் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் குன். இதுதான் அல்லாஹினுடைய இந்த வல்லமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எந்த விடயத்தை அல்லாஹுடத்திலே கேட்கப் போகிறோமோ அது எங்களுடைய பார்வைக்கு சாத்தியம் இல்லாமல் இருந்தாலும் சரி, நாங்கள் அல்லாஹுடத்தில் உறுதியாக கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த விடயத்தை என்ன செய்வான், எங்களுக்கு கட்டாயம் தருவான் என்ற அடிப்படையில் நாங்கள் துவா செய்ய வேண்டும். எங்களுடைய மனசுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடப்படா. இப்போ நாங்கள் கேட்குறோம், யா அல்லாஹ், நான் இப்போ பயோ படிக்கிற ஒரு பேர், நான் டாக்டர் ஆகணும் மட்டும் கேட்குறாரு. சில நேரம் அவருக்கு அந்த பயோவில் இரண்டு மூணு பாடம், ரெண்டு பாடம், மூணு நாளைக்கு அவர் ரெண்டு பாடம் பழங்கலை, இன்னைக்கு அறைய ஓடாது. இது இப்போ இவர் கெஸ் பண்ணுறாரு, என்ன என்ற கட்டித்தனத்துக்கு இது சரி வரான். உண்மையாக நம்ம அந்த கெப்பாசிட்டி அளந்தான் நாங்கள் நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தால் நிச்சயமாக முடியும். அது என்ன என்ன பெரிய துறையாக இருந்தாலும் சரி. ஆகவே அவர் அவருக்கு தெரியும் அவரை அந்த சக்தி எந்த அளவுக்கு உண்டு, அவரை கட்டித்தனம், அவரை திறமை, அது தொழிலாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எந்த விடயமாக இருந்தாலும் சரி, உலக விடயமாக இருந்தாலும் மர்மியனுடைய விடயமாக இருந்தாலும் நல்ல பாவம் செஞ்சிருக்கார். செஞ்சு போட்டு அல்லாஹ் சுருக்கத்தை தான்னு கேட்குறான். அப்படி கேட்கணுமா இல்லையா? ஆனால் இவ்வளவு பாவத்தை செஞ்சு அப்படி சுருக்கமாக இருக்குது என்ற மாதிரி நாங்கள் யோசித்து விடக்கூடாது. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சொல்கிறான், قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அடியார்களே, அநியாயம் செய்து கொண்ட அடியார்கள் என்றாரு, பாவம் செய்து அட்டூழியம் செய்து தங்களுடைய நப்சை ஏமாற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து அதிகமான பாவச்சுமைகளோடு இருந்த அடியார்களே, அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்ல சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கள், இப்படியான அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், قُلْ يَا عِبَادِيَ الَّذِينَ أَسْرَفُوا عَلَىٰ أَنفُسِهِمْ لَا تَقْنَطُوا مِنْ رَحْمَةِ اللَّهِ. நீங்கள் அல்லாஹ்வினுடைய அந்த அன்பிலிருந்து, அவனுடைய கருணையிலிருந்து, அவன் உங்களுக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்ன அல்லாஹ யஃபிரு துனூப ஜமியான், அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவன். இன்ன அல்லாஹ யஃபிரு துனூப ஜமியான், இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், ஏனென்றால் அவன் மன்னிக்கக்கூடியவன். எனவே அல்லாஹினுடைய பண்புகள் அவன் அப்படிப்பட்டவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறையை நீங்கள் எடுத்து பாருங்கள், மன்னிக்கின்ற அந்த துறையிலே, அவனுடைய வல்லமை துறையிலே, அவனுடைய உணவளிக்கக்கூடிய துறையிலே, அவனுடைய கண்காணிக்கின்ற பண்பிலே, எல்லா விடயத்திலும் அல்லாஹு தாலா எந்த குறையுமே இல்லாதவன். ஐபுகளிலிருந்தும் குறைபாடுகளிலிருந்தும் அல்லாஹு தாலா தூய்மையானவன். எனவே அப்படி தூய்மையான ஒருவனுக்கு நாங்கள் என்ன பெரிய சர்வ
பெரிய ஒரு விடயத்தை கேட்டாலும் அவனுக்கு அது சாதாரணமான விடயம். எனவே நாங்கள் எதை கேட்கிறோமோ அது எப்படிப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய பார்வைக்கு அது அசாத்தியமான விடயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதற்கு முடியுமானவன். இன் அல்லாஹ் அலா குல்லி ஷையின் கதிர், அல்லாஹு தாலா எல்லாவற்றின் மீதும் சக்தி உள்ளவன். நாங்கள் மனிதர்களுடைய சக்திக்கு ஏற்றாற்போல் அல்லாஹை மட்டிட்டு அவனிடத்தில் பிரார்த்திப்பதிலிருந்து பின் வாங்கக்கூடாது. எனவே நாளைக்கு ரிசல்ட் வர இருக்கியாக்கள், இந்த கிராவைக்கு என்ன செய்யுங்க, இப்போ இஷாத்தோட கேளுங்க, அல்லாட துவா, யா அல்லாஹ் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது, எனக்கு 3 வரணும்னு கேளுங்க, வரும் அது இன்ஷால்லா. அதே மாதிரி தஹஜ்ஜத்தோட அல்லாட துவா கேளுங்க, நாளைக்கு வரப்போகுது, இது புறம் இப்படி கேட்குற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க அரவாசி. அதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த தலைப்பு இங்கே பேசப்படுகிறது. அடுத்ததாக துவாவை நாங்கள் எதற்காக கேட்க வேண்டும்? மனிதனுடைய முயற்சியில மனிதன் காலையில் தொழிலுக்கு போகிறான், அவனுக்கு சாப்பாடு கிடைக்குது, என்ன தொழில் போனால் சம்பளம் கிடைக்குது, நாங்கள் படிக்கிறோம், அதை பாடமாக்குறோம், எக்ஸாம் பேப்பரில் அதை அப்ளை பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது அதிகமாக துவா எதற்கு, அதாவது சூஃபிகள் சொல்வார்களாம், ஹஸ்பி மின் சுஆலி இல்மிஹி பிஹாலி. இப்போ எல்லா விடயமும் அல்லாஹ் தெரியும், எங்களுடைய புறவு நடக்க போகிற விஷயம் தெரியும், எங்களுக்கு முந்தி நடந்தது தெரியும், அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அப்போ இப்படி தெரிஞ்சும் அல்லாட்ட இருக்கான நாங்கள் துவா கேட்கணும் என்று சூஃபிகள் சொல்வார்கள். ஹஸ்பி மின் சுஆலி இல்மு, ஹஸ்பி மின் சுஆலி இல்மிஹி பிஹாலி. அல்லாஹு தஆலா எல்லாம் அறிந்தவன் என்பதே என்ன, நாங்கள் துவா கேட்காம இருக்கிறதுக்கு போதுமானது. அப்போ துவா கேட்க தேவையில்லை, அல்லாஹ்க்கெல்லாம் தெரியும் தானே என்று சூஃபிகள் சொல்வார்கள். எனவே அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் களைய வேண்டும். ஏன் துவா கேட்க வேண்டும் என்றால், முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம். எப்படி வெளிப்படுத்துகிறோம்? மனிதன் தான் அடியான் என்பதை இந்த துவா மூலம் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா எஜமான் என்பதை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் இந்த துவாவினுடைய சுருக்கமான யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்திலே தலைமை உரையில் நீங்கள் கேட்டீர்கள், அத்துவாவு ஹுவல் இபாதா, துவா இருக்கிறதே அதுதான் இபாதத். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஹூனி அஸ்தஜிபிலக்கும், உங்களுடைய ரப்பு சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கப்படும். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, அதாவது அல்லாஹ்விடத்திலே துவா செய்யாமல் நிராகரிக்கிறார்கள் அல்லது பெருமை அடித்துக் கொண்டு அல்லது புறமுதுகம் காட்டி இப்படியானவர்களுக்கு அன் இபாதத்தி, அதாவது அந்த அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்திலே அன் இபாதத்தி, இந்த துவாவை ஒரு இபாதத்துன்னு சொல்லி காட்டுகிறான். எனவே இபாதத் செய்வது அடியார்கள். நாங்கள் தொழுகிறோம், அது ஒரு இபாதத், நோன்பு பிடிக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், இது ஒரு இபாதத். இந்த இபாதத்துக்கெல்லாம் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவமோ அதே போன்ற துவாவும் இஸ்லாத்தில் முக்கியத்துவமான ஒன்று. எனவே நாங்கள் துவா கேட்கிற போது நாங்கள் எங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறோம். எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தேவை, அந்த தேவையை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அவனிடத்திலே சரணடைந்து விடுகிறோம். உதாரணமாக ஒரு எஜமான் இருக்கிறார், அந்த எஜமானிடத்தில் எங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. எஜமான் நல்ல தாரோரு மூட்டில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு கொடுக்குற ஐடியா இருக்குது, ஆனால் நாங்கள் கேட்கல, அவர் தெரியும் எங்களுக்கும் தேவை இருக்கண்டு, அவர்கிட்ட இருக்கண்டும் எங்களுக்கு தெரியும். இப்போ அவர் இன்னொருவரோட பேசும்போது என்ன சொல்வார், அவர் கேட்டிருந்தா நான் கொடுத்து தான் இருப்பேன். அப்போ எஜமான் எதை விரும்புகிறார், அவர் கேட்க வேண்டும் என்ற, கேட்காம சும்மா கொடுக்கலாது. எனவே எல்லாவற்றுக்கும் மேலான அல்லாஹு தஆலா அவனிடத்தில் அடியான், அவன் அடியான் என்ற விடயத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அல்லாஹுக்கு எங்களுடைய தேவையெல்லாம் தெரியும், ஆனால் எந்த அடியான் தன்னுடைய தேவை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி அவன் அடியான் என்பதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பட்டம் பதவி பணக்காரன் ஏழை எல்லா அந்தஸ்தையும் களைந்து அல்லாஹுக்கு முன்னால் நான்
ஒரு சராசரி மனிதன் என்ற அடியான் என்ற உணர்வை வெளிப்படுத்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறான். எனவே இதற்காகத்தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முதலாக துவா செய்ய வேண்டும். எனவே ஏன் நாங்கள் துவா செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய அடிமைத்துவத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துவா செய்கிறோம்? யா அல்லாஹ், எனக்கு நீ இந்த விடயத்தை தர வேண்டும், இந்த விடயத்தை நீ எனக்கு தரவில்லை என்றால் எனக்கு இந்த விடயத்தை தரத்துக்கு யாருமே இல்லை யா அல்லாஹ் என்று சொல்லும் போது அவர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்வை உரிமைப்படுத்துகிறார். அவன் மாத்திரம்தான் அந்த விடயத்தை அவருக்கு கொடுப்பதற்கு இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதே நேரம், நான் இதற்கு சக்தி உள்ளவன் அல்ல, எந்த விஷயத்தை கேட்கிறாரோ அதை நானா முயற்சி செஞ்சு எடுக்கிறதுக்கு சக்தி உள்ளவன் அல்ல, நான் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறேன் யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், நான் அவசரக்காரன், நீ என்னுடைய ரப்பு, நான் என்னுடைய அடியான், நீ எனக்கு தர வேண்டும், எனக்கு தராவிட்டால் எனக்கு யாருமே இல்லை யா அல்லாஹ். உதாரணமாக நாங்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றத்தை கேட்டு துவா செய்யுங்க. எப்படி கேட்போம்? யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறார்கள், லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூ, யா அல்லாஹ் எந்த பொருளாதாரமோ பிள்ளை குட்டிகளோ பிரயோசனம் அளிக்காத நாளிலே எனக்கு நீ ஈடேற்றத்தை தருவாயாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். எனவே இந்த துவாவிலே நீங்கள் பாருங்கள், ஒரு அடிமைத்துவம் வெளிப்படுகிறது. என்ன அடிமைத்துவம்? எந்த உதவியுமே யாராலும் செய்ய முடியாது. அங்கே உம்மா இருப்பாங்க, வாப்பா இருப்பாங்க, தங்கச்சிமார், நானாமார், மனைவிமார்கள், சகோதரர்கள், நண்பர்கள், ஒன்றாக கூடி மகிழ்ந்தவர்கள், தெரிந்தவர்கள். நம்ம உதாரணமாக கொழும்பு போகக்குள்ள ஒரு மருதமுனையாளை கண்டு சலாஞ்சலி போய் கை கொடுத்து கதப்போம். ஆனால் அப்படி அங்கே தெரிஞ்சால்தான் இருக்கும், பக்கத்தில் உம்மா நின்றாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கதைக்க முடியாது. நம்ம அந்த நிற்க அகோரத்துக்கு, அதாவது அந்த வெயிலுக்குள்ளே சூரியன் ஒரு மைலுக்கு மேலே கொண்டு நிப்பாடப்படுற அந்த நேரத்தில் நமக்கு எங்கேனாலும் ஒரு உதவி தேவைப்படும். அந்த நேரத்தில் தாய் இருந்தாலும் கூட தாயிட்டிருந்தும் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாள். இப்போ இந்த நாளையிலே யாரெல்லாம் யாருமே எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏல், யாராலும் முடியாது உன்னை தவிர என்று நாம் அடியான் என்பதையும் அல்லாஹு தஆலா எஜமான் என்பதையும் அந்த நேரத்திலே வெளிப்படுத்துகிறோம். அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யலா, உன்னுடைய உதவி இல்லை என்றால் நான் நஷ்டவாளியாக மாறிவிடுவேன் அல்லா என்று என்ன செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்தை விட்டும் வெளியேற்றப்பட்டு உலகத்திற்கு வந்திருந்து கேட்கிற துவா என்ன? யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு மாறு செய்து விட்டோம், எங்களை நீ மன்னிக்க வேண்டும், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யாருமே எங்களை மன்னிப்பவர்கள் அல்லர், அதாவது அல்லாஹ் மாத்திரம்தான் மன்னிக்க வேண்டும். அதே மாதிரி யா அல்லாஹ், எங்களுடைய கபரில் எங்களை கொண்டு வைத்ததன் பின்னால் எங்களுக்கு நீ இரக்கம் காட்ட வேண்டும். அந்த நேரத்தில் யாருடைய இரக்கம் மாத்திரம் பிரயோசனம் அளிக்கும்? யாருடைய இரக்கமும் பிரயோசனம் அளிக்காது. அப்போ அல்லாஹ்வினுடைய இரக்கம் மாத்திரம் தான் அந்த நேரத்தில் பிரயோசனம் அளிக்கும். இதை சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், யா அல்லாஹ், என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நீ எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. அல்லாஹும் அர்ஹம் ஃபில் கபரி, அல்லாஹும் அஸ்லிஹ் சக்ராத்தி, அல்லாஹும் அஸ்லிஹ் கபரி, அல்லாஹும் அஸ்லிஹ் ஹைஷல் ஆஹிரா. யா அல்லாஹ், என்னுடைய மறுமையுடைய வாழ்க்கையில், என்னுடைய கபருடைய பரசக்குடைய வாழ்க்கையில், என்னுடைய சக்கராத்தில் எல்லோரும் இருப்பார்கள், ஆனால் யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது, எல்லோரும் வளைச்சிருப்பாங்க, யாராலும் எனக்கு உதவி செய்ய முடியாது யா அல்லாஹ் உன்னை தவிர என்று நாங்கள் அல்லாஹுவை உரிமைப்படுத்துகிறோம். அதே நேரம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் அந்த தேவை கட்டாயமாக இருக்கிறது, அவனால் மாத்திரம்தான் நமக்கு அதை முடியணும் என்று என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் பேர் முழிக்காங்க படுத்தாக்கள்லாம். இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் சொன்னால் என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ், நாளைக்கு எக்ஸாம் கொடுக்க நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும். இவர் படிச்சிருப்பார், என்ன என்னத்தை கொடுத்தாலும் செய்கிற டேலண்ட் இருக்கு, எல்லா டேலண்டும் இருக்கும் பேருக்கு. சார் மாதிரி செல்லுவாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு எல்லாரும் ஏன் செல்லுவாங்க, இவன் ஆள் நீங்கள் என்ன கொடுத்து பாருங்கள், கவர்மெண்டால் எப்படி கேள்வி எடுத்தாலும் அவன்கிட்ட விடான் முதல் என்ற அளவுக்கு வேறு டேலண்ட் இருக்கும். உண்மையாக அவன்கிட்ட டேலண்ட் இருக்கும், துவா கேட்காமல் போயிருப்பார், அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைக்காமல் போயிருப்பார். என்ன செய்வார்? எக்ஸாம் ஹாலுக்கு போயணுன்னு அப்படியே மயங்குழுந்துருவார். உதாரணமாக சொல்கிறேன், இப்போ இவர் டேலண்ட் இங்கே, இப்போ இவர் மயக்கம் தெளிஞ்சவன பேப்பரை கொடுப்பானே டைம் முடிஞ்சவனே, நல்லா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வார வருஷம் அந்த எழுங்கன்னு சொல்லி அனுப்புவான். இப்போ சொல்லுங்கள், அல்லாஹ்வினுடைய உதவி என்பது மிக கட்டாயமான ஒன்று.
பெக்ஜாம் அவளுக்கு பீட் அடிக்கணும். யாரில் நம்பிக்கை இல்லாமல் அடிக்கிறோம் என்றால் அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் அந்த மோசடியை செய்கிறோம். எனவே பரீட்சைக்கு செல்வதற்கு முன்னால் இரண்டு ரகாத்துகள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைத்துவிட்டு, யா அல்லாஹ் நாளை பரீட்சை இருக்கிறது, நீ உனக்கு உதவி செய்ய வேண்டும், யா அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய்யாவிட்டால் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, யா அல்லாஹ் அந்த ஹயூர் நாசிரின் உதவி செய்வர்கள் எல்லாம் நீதான் மிக்க சிறந்தவனாக இருக்கிறாய் என்று நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான். எனவே நாங்கள் எந்த தேவை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமோ அந்த தேவை கேட்கும்போது நாங்கள் எங்களுடைய அடிமைத்துவத்தை அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறோம். அதே போன்று பல தடவைகள் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பல தடவைகள் துவா செய்ய வேண்டும். ஒருமுறை கேட்கிறார், அதுவும் கிடைக்கவில்லை, அதற்கு எதிராகவே எல்லாம் நடக்கிறது. உதாரணமாக நாளைக்கு ரிசல்ட் வரப்போறவர் இன்றைக்கெல்லாம் இருந்து துவா செய்கிறார், அல்லது அவருடைய நோய் குணமாக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார், ஆனால் நோய் அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போ இவர் என்ன முடிவெடுப்பார், என்ன முடிவெடுப்பார்? எவ்வளவோ அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சும் இது குறையவும் இல்லை, அதே லெவலுக்கு இருக்காமல் என்ன செய்யுது, இன்னும் அதிகரித்து கொண்டே போகின்றது என்ற ஒரு முடிவுக்கு வருவார். முடிவுக்கு வந்து அவர் துவாவிலிருந்து தன்னை நம்பிக்கை இழக்க வைத்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்து அல்லாஹு தாலா எங்களுக்கு நலவை தந்தாலும் அதற்கு மாற்றமான ஒன்றை தந்தாலும் அது துவாவுக்குரிய பதில் தான் என்பதை நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கிறோம், அந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருப்போம். எக்ஸாம் எடுத்துக்கொள்ளுங்கள், பாஸ் ஆகணும் என்று கேட்டிருப்போம், ஆனால் நாங்கள் பாஸ் ஆகவில்லை. பாஸ் ஆகிறது தான் நாங்கள் நல்லவாக நினைச்சிருப்போம். எக்ஸாமில் இவர் சித்தி அடைவதைத்தான் அவருக்கு நலவான ஒன்றாக எடுத்திருப்பார், ஆனால் அல்லாஹு தஆலா அதுக்கு மாற்றமான ஒன்று இவருக்கு கொடுத்திருப்பான். இவர் என்ன முடிவெடுக்கிறார் என்றால், எனக்கு கேடாக இது அமைந்து விட்டது என்று முடிவெடுக்கிறார். ஆனால் அல்லாஹு தான் தெரியும் என்ன எங்களுக்கு அதை வெற்றி அதாரத்தில் இருக்கிற நலவு என்ன, தோல்வி அதாரத்தில் இருக்கிற நலவு என்ன என்பதை அறிந்தவன் அல்லாஹு தஆலா. அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்கிறான், அசா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதிலே தான் உங்களுக்கு நலவு இருக்கிறது. எதை நாங்கள் இது கூடாது, இந்த முடிவு தவறு, எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இது மோசமான ஒன்று என்று நினைக்கிறோமோ அதில் என்ன நலவை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான் என்பதை எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. வஹசா அன் துஹிப்பு ஷைஅன், நீங்கள் ஒரு விடயத்தை விரும்புகிறீர்கள், வஹுவ ஷர்ருல் லக்கும், அதிலே தான் உங்களுக்கு கெடுதி இருக்கும். அல்லாஹு தாலா அறிந்தவன் என்று அல்லாஹு தாலா அலுக்குமாலே சொல்கிறான். எனவே எந்த விடயம் நடந்தால் அதில் நலவு இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருப்போம். எக்ஸாம்பிள் பாஸ் ஆனால் எனக்கு நல்ல எதிர்காலம் என்று நாங்கள் முடிவெடுத்திருப்போம். சில நேரம் அது சரியாக இருக்கலாம், சில நேரம் அந்த வெற்றியில் என்ன விளைவு எமக்கு இருக்கிறது என்பதை அறிந்தவன் அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா மறைவான விஷயங்களை அறிந்தவன். அதாவது சலாத்துல் இஸ்திஹாரா என்ற ஒரு தொழுகை இருக்கிறது, அதில் நாங்கள் ஒரு துவா ஓதுறோம். அந்த துவாவில் என்ன கேட்கிறோம், யா அல்லாஹ் இது எனக்கும் என்னுடைய இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சிறந்ததாக இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால் அதை எனக்கு நீ தந்து விடுவாயாக, இதில் எனக்கு பாதகம் இருக்கும் என்று நீ அறிந்திருந்தால் அதிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. அந்த துவாவில் வருது அந்த அல்லாமல் ஹுயூப், மறைவான விஷயங்களை அறிந்தவன் நீதான். அப்போ எந்த விஷயத்தை நாங்கள் கேட்கிறோமோ அந்த விடயத்தில் என்ன எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் எங்களுக்கு என்ன பாதகம் இருக்கிறது, என்ன நலவு இருக்கிறது என்பதை அறிந்தவன் அல்லாஹு தாலா. எந்த டைமில் எங்களுக்கு அதை தரணும், எந்த டைமில் எங்களுக்கு அதை தடுக்கணும் என்பதை அறிந்தவன் அல்லாஹு தாலா. அந்த அடிப்படையில் அவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு அது நடந்துட்டு போகும், ஆனால் நாங்கள் அதனை வெறுக்கிறோம், எங்களுக்கு இப்படி நடந்திருக்க போடாதே என்று. எனவே
நாங்கள் துவா கேட்கின்ற போது பல தடவைகள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்த்தால், யூசுப் நபி அவர்கள் கிணத்தில், அதாவது பால்கிணத்தில் வீசப்படுறாங்க. அப்படியே ஒரு மன்னனுடைய அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டு ஒரு மன்னனுடைய அரண்மனைக்குள்ளே வந்து அந்த பெண்ணினுடைய அந்த சதிவலைக்குள்ள மாட்டி சிறைக்கு செல்கிறார்கள். இப்போ பால்கணத்தில் இருக்கும்போது யூசுப் நபி பால்கணத்தில் இருக்கும்போது அவருடைய வாப்பா தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருப்பார்கள், என்னுடைய மகன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று துவா செய்திருப்பார்கள், பல தடவைகள் துவா செய்திருப்பார்கள். ஆனால் எவ்வளவோ காலத்துக்கு பிறகுதான் யூசுப் நபி தன்னுடைய தந்தையை சந்திக்கிறார்கள். அப்போ அதுக்கிடையில் எவ்வளவு விடுத்தம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்திருப்பார்கள், யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும் என்று துவா செய்திருப்பார்கள். ஆனால் எவ்வளவு அவங்கள் அந்த மன்னனுடைய வீட்டிலே வாழ்ந்து சிறையிலே வாழ்ந்து அதற்கு பின்னால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். இதற்கு இடையிலே அவர்கள் பல தடவைகள் அல்லாஹ்விடத்தை துவா செய்திருப்பார்கள். எனவே இந்த கட்டத்தை பாருங்கள், கிணற்றிலே இருக்கும் போது அவர்கள் எனக்கு எந்த ஒரு பதவி அந்தஸ்துகள் அந்த டைமில் சமூக ரீதியாக இருக்கவில்லை. ஆனால் அவர்கள் பிறகு ஒரு அந்த தந்தையை சந்திக்கின்ற போது நல்ல பதவியில் அந்தஸ்திலையும் இருந்து அவர்கள் தன்னுடைய தந்தையை சந்திக்கிறார்கள். எனவே எதை கேட்கிறோமோ அதை அல்லாஹு தஆலா தடுத்து விட்டான் என்றால் அதைவிட சிறந்த ஒன்றை அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருப்பான். இப்போ எங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்தது நேரம், நாங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வரும் இன்ஷா அல்லாஹ்ன்ற அப்படி எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹினுடைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரவில்லை என்றால் நாங்கள் அல்லாஹினுடைய அந்த முடிவிலே நாங்கள் அதிருப்தி அடையக்கூடாது. லா யுஸீபனா இல்லா மா கத் கதபஹுல்லாஹு லக், எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது அல்லாஹினுடைய வேட்டில் எழுதப்பட்டே தவிர அது ஒன்றுமே மேல் மிச்சம் எங்களுக்கு நடக்க மாட்டாது. எனவே இப்போ பெறுவேற்றை பெற்ற நாங்கள் எதிர்பார்த்த பெறுவேறு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அல்லாஹினுடைய தீர்ப்பில் நாங்கள் அதிருப்தி அடையக்கூடாது. அதிலே என்ன நலவு இருக்கின்றது என்பதை எங்களை விட அல்லாஹு தஆலா அறிந்தவன். இதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக மன்னாரிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட அந்த வரலாற்றை சொல்வார்கள். மன்னாரிலே முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள், தங்களுடைய சொந்த இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1990 விடுதலை புலிகளினால் அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியேற்றப்படுகின்ற போது அவர்கள் அந்த நிகழ்வை தங்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு சோதனையாக நினைத்திருப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் அண்மையில் கடந்த 2011-12 காலப்பகுதியில், அதாவது அந்த யுத்த முடிவு கொண்டு வர அந்த காலப்பகுதியிலே மன்னாரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். எனவே 1990 முஸ்லிம்கள் அந்த மன்னார் பிரதேசத்திலே வாழ்ந்தது போன்று தொடர்ந்தும் வாழ்ந்திருந்தால் அவர்களும் இந்த எட்டிடி, அதாவது இந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த யுத்த முடிவிலே அவர்களும் மாட்டியிருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா அவர்களை 90 அந்த ஊரை விட்டு வெளியேற்றி முஸ்லிம்களை காப்பாற்றியிருக்கிறான். எனவே 90 அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற போது அவர்கள் நினைத்திருப்பார்கள், இது எங்களுக்கு நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முசீபத்தை நினைத்திருப்பார்கள். ஆனால் அன்று நடந்த அந்த யுத்த முடிவின் போது அவர்கள் நினைத்திருப்பார்கள், நாங்கள் மன்னாரில் இருந்திருந்தால் இந்நேரம் தவிடுபொடியாக நாசமாக அழிந்திருப்போம். எனவே அல்லாஹு தஆலா அன்று அந்த சோதனையை ஏற்படுத்தியதற்கு எவ்வளவோ அதில் எவ்வளவு நலவு இருக்கிறது என்பதை இன்று முஸ்லிம்கள் புரிந்து கொள்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒன்றை தடுப்பதில் என்ன நலவு இருக்கின்றது என்பதை நாங்கள் யாருமே அறிய மாட்டோம். அல்லாஹு தஆலா அறிந்தவர். அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒன்றை தந்தால் அதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அல்லாஹு தஆலா ஒன்றை எங்களுக்கு தருகிறான், அல்லது எங்களுக்கு ஒரு நோய் வருகிறது, அந்த நோயை நாங்கள் வெறுக்கிறோம். அந்த நோயின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு என்ன நலவு வைத்திருப்பான் என்பதை நாங்கள்
அறிய மாட்டோம். எனவே துவாவை நாங்கள் கேட்டும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற அந்த ஒரு மனச்சோர்வு எங்களுக்கு ஏற்படக்கூடாது. நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே. அதே போன்று ஏன் இப்படியான ஒரு நிலை ஏற்படலாம் என்றால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் துவா கேட்கக்கூடிய நிபந்தனைக்கு உட்பட்டு, அதாவது உறவை துண்டிக்காமல் ஹலால் ஹராத்தை சாப்பிடாமல் இருந்து துவா கேட்கிறாரோ, அவர் துவாவை மூணு விதங்கள் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறான். ஒன்று, அவருக்கு கேட்ட உடனே அதை கொடுக்கிறான். இரண்டாவது, அவருக்கு வர இருக்கிற ஒரு ஆபத்திலிருந்து அவரை விடுவிக்கிறான். மூன்றாவது, மறுமையில் அதுக்கு அவருக்கு கொடுக்கிறான். இப்போ இந்த ஹதீஸை மனதில் வைத்து கொண்டு துவா கேட்கிறோம். இப்போ கேட்கக்குள்ள என்ன நினைப்பு எங்களுக்கு வரும் என்றால், ஒன்று உலகத்தில் கிடைக்கும், அடுத்தது வர இருக்கிற ஒரு ஆபத்து நீங்கும், மூணாவது என்ன, மறுமையில் கிடைக்கும். உண்டு பெரும்பாலும் பேர் கேட்கிறார் ஒரு விஷயத்தை கேட்கின்ற போது, அது உலகத்தில் கிடைக்காட்டியும் மறுமையில் அது கிடைக்கும் தானே என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் துவா கேட்கிறோம். எனவே இந்த உலகத்திலே கிடைக்கும் என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். நபிமார்கள்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்ட துவாவை அல்லாஹூ தாலா உடனடியாக அங்கீகரித்திருக்கிறான். ஏனென்றால் அந்த நம்பிக்கையோடு துவா கேட்க வேண்டும். இப்போ எங்களுக்கு இப்போ கிடைக்காட்டியும் பரவாயில்லை, அது மறுமையிலே அது கிடைக்கும் தானே என்று ஒருவர் துவா கேட்க முடியாது. இப்போ ஒரு விஷயத்தை கேட்கிறார், கேட்கும்போது என்ன இந்த ஹதீஸ் மனசுக்குள்ளே இருக்கும், அவர் நினைப்பார் அது மறுமையிலேயாவது கிடைக்கும். அப்போ இப்போ கிடைக்கும் என்ற அந்த இது அவருக்கு என்ன செய்யுது, அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகுது. எனவே நாங்கள் எந்த விஷயத்தை கேட்கப் போகிறோம் அதை உடனடியாக எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் கேட்க வேண்டும். இப்போ எங்களுக்கு அல்லாஹு தஆலா அதனை தருவான் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் கேட்க வேண்டும். அதே போன்று துவா அங்கீகரிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். இப்போ அல்லாஹ்விடத்தை துவா செய்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய நிலைப்பாட்டையும் ஒரு சைட்டில் நாங்கள் மனசுக்குள்ளே போட்டு வைப்போம். வச்சுட்டு அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறோம். எங்களோட மனச்சாட்சி எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கும், இப்போ நான் இப்படி பெரிய ஒரு பாவம் செஞ்சிருக்கேன், வல்லா தருவானா இல்லையா என்ற ஒரு கன்ஃபியூஸில் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யக்கூடாது. அல்லாஹு தஆலா என்னுடைய துவாவை அங்கீகரிப்பான் என்ற நம்பிக்கையோடு துவா செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் எங்களுடைய துவா அமைய வேண்டும். அதே போன்று எங்களுடைய உள்ளத்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்தை துவா செய்ய வேண்டும். அதாவது அன்புக்குரிய சகோதரர்களே, நிறைய பேர் துவா செய்கிறோம், இப்படி துவா கட்டி கேட்குறோம். எங்களுடைய ஃபோன் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது, கோல் வந்தால் துவாவை கேட்ட மாதிரியே விட்டுட்டு அப்படியே போய் கோலுக்கு அட்டன் பண்ணுறோம். சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னால் வந்தால் அவர் கையை காட்டி போட்டு துவா செய்கிறோம். அது நேரம் பின்னுக்காராவது முக்கியமாக அவசரமாக போகணுமான்ட்டு இப்படி சுரண்டு விட்டாரன்னு சொன்னால் துவா அப்படியே விட்டுட்டு விட்ட மாதிரியே போடுறோம். எனவே இந்த நிலைப்பாடு எங்களுடைய வரக்கூடாது. எங்களோட துவாவில் ஒரு சீரியஸ் இருக்கணும். சீரியஸ் என்ன, எப்படி எங்களுடைய துவாவில் சீரியஸ் இருக்க வேண்டும். நாங்கள் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு, அதாவது வளமையாக தொழுதோன்னு ஒரு இப்படி ஒரு கையை ரெண்டு மூணு நிமிஷம் ஏந்தி போட்டு போகிற அமைப்பில் எங்களுடைய துவா இருக்கக்கூடாது. சிலர் துவா கேட்கிறார்கள், இப்படி வச்சுக்கிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அப்படி இப்படி திராவி போட்டு ஓட்டம். அப்போ என்ன கேட்கிறாங்கன்னு தெரியாது. துவா கேட்கறதுக்கு முந்தைய எல்லாம் புகழ வேணும், செலவாதி சொல்ல வேணும், அவனுடைய சிபாத்து கொலை கொண்டு அவனை அழைக்க வேண்டும், ஒரு விஷயத்தை சொல்லியே எல்லாவற்றில் நிறைய தர மன்றாட வேண்டும். இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு விஷயத்தை எல்லாட்ட கேட்க முடியாது. யாரில் அன்னைக்குத்தா எனக்கு படிப்பு தாரலா, எனக்கு இந்த நோயை குணப்படுத்தாரலா அப்படி சும்மா நாங்கள் ஒரு வார்த்தையில் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க முடியாது. அதில் எங்கள்கிட்ட ஒரு சீரியஸ்னஸ் இருக்க வேண்டும். எங்களோட உள்ளத்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும். எப்படி முன்வைக்க வேண்டும்னா, எங்களால் அது முடியாது, அல்லாஹ்வால மாத்திருந்தால் முடியும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விடத்தை துவா செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் சாதாரணமாக தொழுது விட்டு ரெண்டு கையையும் இப்படி ஏந்திட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளே துவா செஞ்சுட்டு கலைஞ்சு போகிறோம். இப்படி போய் போட்டு என்ன செய்கிறார் வேறு, நான் ஒவ்வொரு தொழுகை பின்னாலையும் துவா செய்கிறேன், கிடைக்க மாதிரியே இல்லை என்று சோர்வு அடைகிறார். அப்போ நாங்கள் எப்படி துவா செய்கிறோம் என்றதெல்லாம் மறந்துடும். நாங்கள் ஐவலை தொழுகைக்கு பின்னால் மாத்திரம் ரெண்டு தரம் ரெண்டு மூணு நிமிஷம் கையேந்தி அல்லாஹ்விடத்தை துவா செஞ்சு விட்டு அல்லாஹு தஆலா எனக்கு தரவில்லை என்று சொன்னால் அவனுடைய அவருடைய துவாவை அவர் ஒரு தரம் முஹாசபா செய்து பார்க்க வேண்டும்.
துவா செய்யறதுக்கு முன்னால நாங்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும். اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الذي كل هو الله أحد ولي هذا بره الله نبي صلى الله عليه وسلم أرسل ميدي صلوات جلته اللهم صل على محمد وعلى آل محمد أن راتي هذا الدلوار كوديا أن صلوات جلته الله نوديه بند بغلة كوند الله نانغال بلي كيفندم هذا كركرومو அது சார்ந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்கள் கொண்டு விளிக்க வேண்டும். இப்படி எங்களுடைய துவா அமைய வேண்டும். அதே போன்று நாங்கள் எந்த துவா எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த அது சார்ந்த பண்புகளை நாங்கள் கடைசியில் விளிக்க வேண்டும். வரசு அல்லாஹ் தலைக்கு இனி உணவளிக்க வேண்டும் யா அல்லாஹ் என்றால் அதுக்கு முந்தி உணவளிப்பவனே நீதான் உணவளிப்பதில் மிகவும் சிறந்தவன், உன்னை தவிர வேறு யாரும் உணவளிப்பவன் இல்லை. இப்படியான மாதிரி எங்களுடைய பிரார்த்தனை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முழுமையாக எல்லா விடயத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த நேரம் அதற்கு இடம் கொடுக்காதன் காரணமாக முக்கியமான ஒரு விடயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முக்கியமாக நாங்கள் துவா கேட்கின்ற போது உறுதியாக அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். எந்த விடயத்தை நாங்கள் கேட்கப் போகிறோமோ அந்த விடயத்தை நாங்கள் உறுதியாக கேட்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தலா தருவானா இல்லையா என்ற சந்தேகங்களோடு கேட்கக்கூடாது. அதே போன்று கேட்கின்ற விடயம் பெரிதா சிறிதா என்று மட்டிட்டு அந்த துவாவை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த விடயமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அதுக்கு தருவதற்கு போதுமானவன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். உறுதியாக நாங்கள் துவா கேட்கின்ற போது சிறிய விடயங்களுக்கு மாத்திரம் துவாவை இல்லாமக்கிட்டு மிக மிக பெரிய பெரிய விஷயங்களுக்கு மாத்திரம் நாங்கள் துவா செய்கிற போக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்போ நல்ல சின்ன கடன் இருக்கு, 100-150 ரூபா கடன் இருந்தால் அதுக்கெல்லாம் துவா செய்கிறீங்க. நல்ல 1 லட்சம் ரூபா 10,000 ரூபா 20,000 ரூபா கடன் இருந்தால் அல்லாஹ் இந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்கு துவா செய் அப்படின்னு சொல்லுங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு முள்ளு குத்தினாலும் அல்லாஹ் தான் எனக்கு போதுமானவன் என்று நாங்கள் துவா செய்ய வேண்டும். அதே நாங்கள் நிறைய விஷயத்துக்கு அல்லாஹ்விடத்தில் தேவை உள்ளவராக இருக்கோம். இப்போ பாருங்க, இப்போ எக்ஸாம் போகிறதுக்கு முந்தி நாங்கள் என்ன செய்யணும், தொழுவிட்டு அல்லாட தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் நீ தான் போதுமானவன், நம்மட திறமையை மாத்திரம் நம்பி நாங்கள் இருக்கக்கூடாது. அதே போன்று சிலவர் திருந்தோணும் நினைப்போம், ஒரே பாவம் செய்கிறோம், பாவத்தை விடணும் இல்லை, ரெண்டு மௌலவிமார்கிட்ட மட்டும் போய் சொல்லி வேலை இல்லை, மௌலவி நீ பாவத்தை உடையதில்லை, மௌலவி என்ன செஞ்சுக்கிற, ரெண்டு மௌலவிமார்கிட்ட செல்லி பிரயோசனம் இல்லை, யார்கிட்ட செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டவன், அல்லாஹ் எனக்கு என்னை நான் மாற்றிக்கொள்வது கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு நீ தான் உதவி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹு தால அதற்கு ஒரு வழியை நிச்சயமாக காட்டுவான். எனவே அப்படி நாங்கள் தவக்கல் வைக்க வேண்டும். அதே போன்று ஒரு தொழிலை தொடங்கப்படும், அந்த தொழிலை தொடங்குவதற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே ஏன் அல்லாஹ் இந்த தொழிலை நான் தொடங்க போகிறேன், இந்த தொழில் மூலமாக எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, என்ன நலவு வரப்போகுது என்பதை அறிந்தவன் நீ தான், என்னால் நான் அறிந்தவன் அல்ல, நான் பலவீனமானவன், எனவே இந்த தொழில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கு நல்ல வெற்றியை இந்த தொழில் நீ தர வேண்டும் யா அல்லாஹ், உன்னோட நான் பொறுப்பு சாட்டுறேன் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அது சம்பந்தமாக என்ன செய்ய வேண்டும், தவக்குள் வைக்க வேண்டும், அவன்கிட்ட ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டு நாங்கள் அதற்குரிய நேர்த்தியான வழிகளை முன்னெடுக்க வேண்டும். இப்படி எல்லா விஷயத்திலையும் அது சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, சில நேரம் வீட்டில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நினைக்கும், குடும்பத்துக்குள்ள ரெண்டு குரூப் பிரிக்கும் உறவாகாம, அது உறவாக வேண்டும் நினைப்போம், அதை நாங்கள் சமாதானம் செஞ்சு வைக்கிறதுக்கு போவோம். அது என்ன இல்லை யா அல்லாஹ் நீ தான் நான் போகிற காரியத்து இது நல்லதாக இருந்தால், உனக்கு உன்னுடைய மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயமாக இருந்தால் நீ எனக்கு இதுக்கு உதவி செய்ய வேண்டும் யா அல்லாஹ் என்று நாங்கள் போனோம். மாறாக எங்களுடைய திறமையும் எங்களுடைய பேச்சாற்றல் எங்களுடைய வல்லமை எங்களுடைய கெட்டித்தனம் எங்களுடைய பொருளாதார சக்தி எங்களுடைய உழைப்பு திறமை இவற்றை நாங்கள் ஒரு லிமிட்டோட மட்டிட்டு அது எங்களுக்கு போதுமானது என்று போனோம்னு சொன்னால், நான் சின்ன மாதிரி எக்ஸாம் அவளுக்கு எவ்வளவு கட்டிக்காரனாக இருந்தாலும் அவருக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அல்லாஹ்வுக்கு பெரிய ஒரு வேலையே இல்லை, ஒரு மயக்கம் வந்து விழுந்துட்டார் அல்லது கோவுக்குள்ள அவருக்கு ஆக்சிடென்ட் பட்டுட்டு, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அது நேரம் பிரியாணம் போகும்போது எங்கள் கட்டாயம் பிரியாண துவாவை மன்னனம் செய்து வைக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைக்க வேண்டும் யா அல்லாஹ். இப்போ சில நேரம் இந்த நல்ல சன்னமான ரோட்டால் போகல மட்டும் அல்லாஹ் நீதான் இந்த ஆபத்தில் இந்த ரோட்டால் போகல ஒரு பிரஜினி பராமல் பாதுகாத்துக்கணும்ன்றது.
நோமல் நல்ல ஹைவேர் ஓட்டு ஒரு வாகனம் இல்லையா, நல்லாட துவா செய்யறதும் இல்லை, துவா ஓதுறதும் இல்லை, தவக்குள் வைக்கிறதும் இல்லை. அப்ப இப்படி நான் என்ன யோசிக்கிறோம், நார்மல் ரோட்டில் ஆக்சிடென்ட் வராது, அதுக்கு அல்லாட உதவியெல்லாம் தேவையில்லை. இவர் ஒரு அதாவது ஒரு அளவிட்டு நிர்ணயிக்கிறார், நார்மல் ரோட் தானே, இதில் இங்கே ஆக்சிடென்ட் படப்போகுது. அப்போ அல்லாஹ் நினைச்சா நம்மளுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி ஒரு சைக்கிளை கொண்டு வைங்க, நான் ஒரு குறுக்கால விட வைக்கலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும், உதாரணத்தை சொல்கிறேன். எனவே இதுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் காரியத்தை தொடங்குவதற்கு முன்னால் துவா செய்ய வேண்டும். இப்படி எந்த காரியமாக இருந்தாலும், அது மிகப்பெரிய விடயமாக இருந்தாலும் மிகச்சிறிய விடயமாக இருந்தாலும், அது எங்களுடைய பார்வையெல்லாம் அது மிகச்சிறிசி மிகப்பெருசி. எனவே அல்லாஹாவுடைய பார்வையில் அது அதுக்குரிய விபரீதங்கள் நன்மை தீமை எப்படி இருக்குன்று தெரியாது நமக்கு. எனவே எந்த விடயமாக இருந்தாலும், சிறிய விடயமாக இருந்தாலும் பெரிய விடயம் இருந்தாலும், ஹஸ்புன் அல்லாஹு வநீமல் வக்கீல், அல்லாஹு தாலா எனக்கு போதுமானவன் என்று நாங்கள் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே தவக்குள் வைக்கிறதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, துவா என்பது நமக்கு அல்லாஹு தாலா தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நாங்கள் என்ன வேலை செய்தாலும், சிங்களவனுக்கு கூட துவாக்கு பயம், முஸ்லீம்கள் கையை ஏந்திட்டாங்களாம் வேண்டாம், அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் இந்த துவா. எனவே இந்த துவாவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். நாங்கள் பயன்படுத்துகிறோம் இல்லை, அதிகமாக துவா கட்டுவது குறைவாகவே இருக்கிறது. சும்மா சில விஷயங்களுக்கு மாத்திரம் துவா கட்டுவிட்டு செல்கிறோம். எனவே நாங்கள் எல்லாவற்றுக்கும் துவா செய்ய வேண்டும். அதிக நேரம் எடுத்து துவா செய்ய வேண்டும், சுஜூதில் துவா செய்ய வேண்டும், தஹஜ்ஜத்துடைய நேரங்களில் துவா செய்ய வேண்டும். எனவே இப்படி எங்களுடைய துவாவை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் துவா கேட்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக நாங்கள் மாறக்கூடாது, பஹராத்தை சாப்பிடக்கூடியவர்களாக ஆகக்கூடாது, உறவுகளை துண்டித்து வாழ்வது இப்படியான விடயங்கள் எங்களுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு தடையான விடயங்கள். இதிலிருந்து நாங்கள் தூரமாக வேண்டும். சும்மா ரோட்டில் போகல எட்டி ஒரு மாங்காய் பிப்போம் முஸ்பாதிக்கு, இந்த சாதாரண ஒரு புளி மாங்காய் எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக எங்களுடைய துவாக்கு தடையானதாக அமைந்துவிடும். எனவே ஒரு புளி மாங்காய் காசப்பட்டு பெரிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை விளக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதை நாங்கள் முஸ்பாத்தியாக கூட்டாளிமாரோடு சேர்ந்து அவங்க ஆயாக்களோட துண்டை வாங்கி தின்றோம். ஒரு சின்ன ஒரு துண்டு துண்டாலும் எங்களுடைய உடம்பில் ஹராம் சேர்ந்தும் எங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நேரம் உறவுகளை துண்டித்து வாழ்வது இப்படியான விடயங்களை நாங்கள் தவிர்த்து அல்லாஹு தாலா அதிகமாக துவா செய்யக்கூடிய நல்ல இளைஞர்களாக, இந்த வயசில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பக்குவத்தை கேட்கக்கூடியவர்களாகவும், எங்களுடைய ஆசைகளும் இச்சைகளும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அமைப்பிலே வர வேண்டும் என்றும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். எங்களுடைய இஸ்திகாமத்துக்காகவும் அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தை துவா செய்ய வேண்டும். இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய நாங்கள் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். எங்களுடைய இறுதி முடிவு என்றால் எங்களுடைய மௌத் நல்லதாக அமைய வேண்டும். நாங்கள் எப்படி பிறந்தோம் என்பதில்லை ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எப்படியும் பிறந்திருக்கலாம், நம்ம லண்டனில் பிறந்திருக்கலாம், அல்லது பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், பெரிய ஒரு தந்தைக்கு பிறந்திருக்கலாம், பெரிய ஒரு பணக்காரனுக்கு பிறந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய நிரந்தரமான ஆஹிராவுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கவிருக்கிறது. எனவே அதற்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை நல்ல மௌத்தாக ஆக்கிவிடு யா அல்லாஹ், என்னுடைய சக்கராத்தை நல்லதாக ஆக்கிவிடு யா அல்லாஹ், என்னுடைய கபருடைய வாழ்க்கையை நல்லதாக நீ பொருந்தி கொண்ட வாழ்க்கையாக ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று அதிகமாக நாங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். எங்களுடைய ஆயுளில் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த காலம் முழுக்க நாங்களை துவாவுக்காகவே பயன்படுத்துகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே வெற்றி கொண்ட சமூகமாக நாங்கள் மாறலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இவற்றையெல்லாம் நாம் இங்கு பேசினோம் அவற்றை எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்கு தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தஊவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.